ஸ்டேஷன்ல சைன் போடுறதுக்காக வந்த டிடிஎஃப் வாசன் பாத்தீங்கன்னா இந்த தடவை கியா கார்ல வந்து இறங்கி போயிருந்திருக்காரு. அப்போ இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் காவல் நிலையத்துக்கு வெளியிலேயே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல விபத்து ஏற்பட்டு டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி காயம் ஏற்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து ஆபத்தான முறையில இவரு பைக் பயணம் மேற்கொள்றாரு அப்படின்னு சொல்லி போலீசாரால இவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில தான் பல தடவை ஜாமீன் மனு போட்டு இவரு நீதிமன்றத்தை நாடி இருந்த நிலையில நிறைய தடவை அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இறுதியா நிபந்தனை ஜாமீனும் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி அடுத்த 3 வாரங்களுக்கு இவரு பாலசெட்டி சத்திரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு கையெழுத்திடணும் அப்படின்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ டெய்லியும் இங்க போயிட்டு இவரு சைன் போட்டுட்டு வராரு. அப்படி இவ்வளவு நாட்களா இவரு ஃபோர்ட் கார்ல வந்த நிலையில தான் இப்போ கியா கார்ல வந்திருந்திருக்காரா. அப்படி அவர் சைன் போட்டுட்டு வெளியே வரும்பொழுது அவரு கூட செல்பிஸ் எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் காவல் நிலையத்துக்கு வெளியவே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behind Roots. சார் இது எந்த ரோட் சார்? நீங்க எந்த ரோட் கைட் போட்டீங்க? எதை வாங்கி கொடுத்தீங்க? இத்தனை ரோட் இருக்கு, நீங்க எந்த ரோட் வாங்கி கொடுத்தீங்க? சார் நீங்க என்ன கைட் போட்டீங்க? இல்லைங்க, உள்ள போய் கையெழுத்து போட போனோம். வேற காவலர் யாராவது உள்ள இருந்தாங்க, அதனால நோட் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அண்ணன் அந்த டிராப்ல இருக்கும் பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா உண்மையாவே அந்த டிராப்ல தான் இருந்துச்சு. கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கே நின்று பைக்கை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பைக்கையே காணுமே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். தலையில கேமரா எடுத்து முடிச்சுட்டு பின்னாடி இருந்து வந்தார். அவர் வீடியோ எடுத்துட்டு இருந்தது பார்க்கல. வந்து தம்பி அந்த 2 காருக்கு நடுவில் அந்த இனோவா காரு புள்ள பாருப்பா, பயமுசா இருக்குறாரு. யார் சாமி ஏ வாங்கப்பா வாங்கப்பா, டிடிஎஃப் வாசன் வராரு, ஒரு போட்டோ எடுப்போம் அப்படின்னு காவல் நிலையத்துல கையெழுத்து போட வந்த டிடிஎஃப் வாசனை வழிமறிச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு டிடிஎஃப் வாசன் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காராம். இப்படி ஒரு சம்பவம் டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட போன பாலசெட்டி சத்திரம் காவல் நிலையத்துக்கு வெளியில நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரம் பக்கத்துல நெடுஞ்சாலையில இவர் ஸ்டன் பண்ணி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ரோட்ல ஆபத்தான முறையில இவர் வாகனத்தை இயக்குனதா சொல்லி போலீசார் கைது செஞ்சு சிறையில வச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல இவர் ஜாமீன் கோரி மனு போட்டிருந்தாரு. ஆனா தொடர்ந்து இவருடைய மனு தள்ளுபடி செஞ்சுட்டு வந்த நிலையில தான் இப்போ சமீபத்துல இவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பாலசெட்டி சத்திரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு அடுத்த 3 வாரங்களுக்கு இவர் கையெழுத்திடணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 4வது நாள் காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்க கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.